அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய பல்லவாஸ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்துக்கு உண்டான, அதாவது 1ஆம் தேதியிலேருந்து, ஸோ இன்றைக்கி வந்து 13 சரிங்களா, ஸோ இது வரைக்கும் உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன், பாருங்கள், அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்கு நான் கொடுத்துருக்குறேன், அதில் வந்து ஜாயின் பண்ணி பிடிஎஃப் கேட்டு டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி வாங்க இன்றைக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். எப்பவுமே நம்மளுடைய சேனல் வந்து டோட்டலாக 20 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ முதல் குவஸ்டின், இந்தியாவின் முதலாவது உலக திறன் மையம் 1,342.2 கோடி ரூபாய் செலவில் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்றாங்க. புவனேஸ்வர். இந்தியாவின் முதலாவது உலக திறன் மையம் 1,342.2 கோடி ரூபாய் செலவில் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா புவனேஸ்வர். அதுக்கடுத்து இரண்டாவது குவஸ்டின் பாருங்கள், புஜாஹு என்ற பெயரில் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ள உலகின் மிகவும் வலிமை வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர் பயன்பாட்டிற்கு வந்தது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து ஜப்பான் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா. ஸோ ஜப்பான் தான் வந்து புஜாகு என்ற பெயரில் ஸோ உருவாக்கப்பட்டுள்ள உலகின் மிகவும் வலிமை வாய்ந்த கம்ப்யூட்டரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு, தற்போது எந்த மாநில முதல்வராக திராத் சிங் ராவத் பதவியேற்று கொண்டார் அப்படின்றாங்க. உத்தரகாண்ட் மாநிலம் சரிங்களா. ஸோ உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய தற்போது அதாவது புதிய முதல்வராக திராத் சிங் ராவத் பதவியேற்றியுள்ளார். நான்காவது குவஸ்டின், புவியின் துணைக்கோளான நிலவு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக சர்வதேச ஆராய்ச்சி நிலையத்தை அமைக்க எந்த இரு நாடுகள் திட்டமிட்டுள்ளன அப்படின்னா சீனா மற்றும் ரஷ்யா. அதாவது நிலவு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக சர்வதேச ஆராய்ச்சி நிலையத்தை அமைக்க எந்த இரு நாடுகள் திட்டமிட்டுள்ளன அப்படின்னா சீனா மற்றும் ரஷ்யா. ஐந்தாவது குவஸ்டின் பாருங்கள், இந்திய கடற்படையில் 3வது ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பலானது டேஷ் சேர்க்கப்பட்டது அப்படின்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் கரன்ச் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேர் கப்பல், அந்த கப்பலுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்எஸ் கரன்ச்சில் சேர்க்கப்பட்டது அப்படின்றாங்க சரிங்களா. இந்திய கப்பற்படையின் 3வது ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் சேர்க்கப்பட்டுள்ளது சரிங்களா. நெக்ஸ்ட்டு, ஐஎன்எஸ் கரன்ச் அப்படின்றாங்க. ஓகே நெக்ஸ்ட் ஆறாவது பாருங்கள், ஐநா வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பு வெளியிட்ட உலகளவில் மின் வணிக குறியீடு பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் வகிக்கிறது அப்படின்றாங்க. அதாவது 71வது இடம் சரிங்களா. ஐநா வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பு வெளியீடு உலகளவில் மின் வணிக குறியீடு பட்டியலில் முக்கியமாக இதுதான் சரிங்களா. மின் வணிக குறியீடு பட்டியலில் இந்தியாவின் இடம் 71வது இடம் சரிங்களா. அதுக்கடுத்தது, இதே ஐநா வர்த்தக மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பு வெளியிட்ட உலகளவின் மின் வணிக குறியீடில் 2020 முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. ஸோ சுவிட்சர்லாந்து தான் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 நிலையில் இருக்குது. இந்தியா வந்து 71வது இடத்துல இருக்குது. எட்டாவது குவஸ்டின் பாருங்கள், 5 நிமிடங்களில் சார்ஜ் ஆகும் லித்தியம் அயன் பேட்டரியை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது அப்படின்னா ஸ்டார்ட் அப். 5 நிமிடங்களில் சார்ஜ் ஆகும் லித்தியம் அயன் பேட்டரி எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளதுன்னா ஸ்டார்ட் அப். 9வது, குழந்தைகள் நல விழிப்புணர்வு தூதராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சிறுமிகள் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ரித்திகா மற்றும் கேஎஸ் வைணவி. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஸோ காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு சரிங்களா. ஸோ அந்த ரெண்டும் சேர்ந்த மாதிரி அங்கே தான் வந்து இந்த விழிப்புணர்வு வந்து செயல்படுத்தப்பட்டது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நல விழிப்புணர்வு தூதராக தேர்வு செய்யப்பட்ட சிறுமிகள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எம்எஸ் ரித்திகா மற்றும் கேஎஸ் வைணவி. நெக்ஸ்ட் பாருங்கள், 10வது, காற்று மாசுபாட்டை 70% குறைக்க சுத்தமான காற்று திட்டம் தமிழகத்தில் எங்கு செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்றாங்க. மதுரை. காற்றை மாசுபாடு, அதாவது காற்று வந்து மாசுபடுறது வந்து தடுப்பதற்காக 70% குறைக்கணும் அப்படின்றதுக்காக சுத்தமான காற்று திட்டம் தமிழகத்தில் எங்கு செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னா மதுரை. 11வது பாருங்கள், சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீராங்கனை யார் அப்படின்றாங்க. மித்தாலி ராஜ். ஆக்சுவலாக இவங்க யார் அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணியினுடைய கேப்டன் இவங்க சரிங்களா. மகளிர் அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேப்டன். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா
சர்வதேச மகளிர் கிரிக்கெட் போட்டியில் 10,000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர். ஆனால் சர்வதேச அளவில் அதாவது உலக அளவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 2வது இடத்தில் பிடிக்கிறாங்க. முதலிடம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லோட் எட்வர்ட்ஸ் அப்படின்ற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வீராங்கனை. சரிங்களா, இவங்க வந்து முன்னாள் வீராங்கனை. இவங்க வந்து 10,273 ரன்னு கெட்டி எடுத்துருக்கிறாங்களாம். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். 12வது நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர கொண்டாட நிகழ்ச்சியான சுதந்திரத்துக்கான அம்ருத் மகோத்சவம் எத்தனை வாரங்கள் கொண்டாடப்பட உள்ளது அப்படின்றாங்க. 75 வாரங்கள் கொண்டாடப்பட உள்ளது. அதாவது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஸோ 12 மார்ச் 1930 அன்று காந்தியடிகள் என்ன பண்ணுறாங்க, சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டியை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். நம்ம படிச்சிருக்கிறோம், அவ்வாறு அவர் பயணம் மேற்கொள்ளும்போது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஈவினிங் போவார். ஏப்ரல் 6ஆம் தேதி 1930 என்ன பண்ணுவாங்க, அந்த வந்து சட்டத்தை மீறுவாங்க இல்லையா. ஸோ அதன் நினைவாக சபர்மதி ஆசிரமத்தில், சரிங்களா, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய இந்தியாவின் பிரதமரான நரேந்திர மோடி அவர்களால் இது வந்து கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. சரிங்களா, 75 இடங்களில் 75 வாரங்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். 13வது ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தின் மூலம் ரேஷன் பொருளை வாங்க மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியின் பெயர் என்ன, மீரா ரேஷன். சரிங்களா, ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தின் மூலம் ரேஷன் பொருளை வாங்க மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியின் பெயர் பார்த்தோம் அப்படின்னா மீரா ரேஷன். அதாவது இது யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுதான்ஷி பாண்டே அப்படின்ற இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க தான் வந்து அந்த துறையில் வந்து அமைச்சராக விளங்குறதுனால இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்தியன் வங்கியின் புதிய நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்றாங்க, இம்ரான் அமீன் சித்திக். சரிங்களா, இந்தியன் வங்கியின் புதிய நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னா இம்ரான் அமீன் சித்திக். இதேமாதிரி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்ரீமதி அப்படின்றவங்க பொறுப்பேற்றிருக்கிறாங்க. சரிங்களா, புதிய நிர்வாக இயக்குநராக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் வந்து பொறுப்பேற்றது யார் அப்படின்னா எஸ் ஸ்ரீமதி. நெக்ஸ்ட் பாருங்கள். 15வது 2020ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, நம்ம கூட நிறைய பேர் படிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2020ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இமயம் என்று அழைக்கப்படக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ செல்லாத பணம் அப்படின்ற ஒரு நாவலுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஊக்கத்தொகையாக 1 லட்சம் ரூபாயும் ஸோ 2018ல் கிரியா பதிப்பகம் அவங்க தான் வந்து இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இவருடைய அதாவது அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய இமயத்தின் முதல் நூல் எது அப்படின்னா கோவேறு கழுதைகள் அப்படின்ற இந்த நூல் தான் 1994 அவர் எழுதினதாக சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இமயம் செல்லாத பணம் இமயத்தினுடைய இயற்பெயர் அண்ணாமலை. நெக்ஸ்ட்டு 16வது பாருங்கள். 2020ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமியின் யுவ புஷ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு தான் வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இது அவருடைய கவிதை தொகுப்புக்கு வந்து மரநாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவிதை தொகுப்புக்காக இது வழங்கப்பட உள்ளது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 17வது பிரைஸ் வாட்டர் காப்பர் நிறுவனம் வெளியிட்ட வளர்ச்சி மிகு நாடுகளில் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்றாங்க. இந்த பிரைஸ் வாட்டர் காப்பர் நிறுவனத்தில் இந்தியா வந்து 5வது இடத்தில் உள்ளது. சரி, இந்த பட்டியலில் இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கிறோம். சுமாராக வந்து 8% வளர்ச்சியில் இதில் முதலிடம் பிரிப்பது எது அப்படின்னா அமெரிக்கா, 2வது இடம் சீனா, 3வது இடம் ஜெர்மனி பிடிக்கிறது. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். 18வது இந்திய ரயில்வேயானது பயணிகளின் பல்வேறு குறைகளுக்கு தீர்வு காண எந்த எண்ணெய் அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னா 139. இந்த கொஸ்டின் நம்ம நேற்று கூட பார்த்தோம். ஸோ மக்களினுடைய குறைகளை தீர்த்து வைப்பதற்காக இந்திய ரயில்வே என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ 139 அப்படின்ற ஒரு எண்ணெய் வந்து அறிமுகப்படுத்திருக்குது. சரிங்களா, ஸோ அதுக்குன்னு தனித்தனி நம்பர் இல்லாமல் ஒரே ஒரு நம்பர் 139 மட்டும். சரிங்களா, ஆனால் நீங்கள் கால் பண்ணுங்கள் ரிங்கி போதானா எடுக்க மாட்டாங்க. சரிங்களா, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் கால் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், ஆனால் ரிங்கி மட்டும் ஃபுல்லாக போவோம். சரிங்களா, அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் இந்த
பஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த பேருந்தினுடைய அமைச்சராக செயல்படக்கூடியவர்களாக நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணால் ரிங்கி மட்டும் தான் போவோம், ஆனால் எடுக்க மாட்டாங்க சரிங்களா. அதில் வந்து சும்மா பேச்சுக்காக கொடுக்குது. ஓகே, 19 பாருங்கள். பாகிஸ்தான் நாடாளுமன்ற சென்ட் சபையின் உறுப்பினராக பதவியேற்றுள்ள முதல் சீக்கியர் யார் அப்படின்னா குர்தீப் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் பாகிஸ்தான் நாடாளுமன்ற சென்ட் சபையினுடைய உறுப்பினராக பதவியேற்றுள்ள முதல் சீக்கியர் யார் அப்படின்னா குர்தீப் சிங் சரிங்களா. ஸோ அதாவது இவர் என்ன சொல்கிறாங்கன்னா தலைப்பாகை அணிந்த சீக்கியர், முதல் வந்து தலைப்பாகை அணிந்த ஒரு சீக்கியர் தான் இவர். அதாவது எங்கே பாகிஸ்தானில் அந்த பதவியில் இருக்கிறார் நாடாளுமன்ற சென் சபையினுடைய உறுப்பினராக சரிங்களா. மொத்தத்தில் 143 பேரில் 103 பேர் இவருக்கு வந்து ஓட்டு போட்டு இவரை ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் 20 பாருங்கள். அப்துல் கலாம் நினைவுகளுக்கு மரணமில்லை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு அதாவது நசிமா மறைக்காயர் அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய இந்த நபருக்கு தான். ஸோ இவர் தான் வந்து என்ன எதிரான அப்துல் கலாம் நினைவுகளுக்கு மரணமில்லை, அப்துல் கலாமுடைய நினைவு வரலாம் யாரும் யோசிக்கவே முடியாது சரிங்க. அதான் வந்து இவர் என்ன பண்ணுறாருனா எம் நசிமா மறைக்காயர் அப்படின்றவர் அப்துல் கலாம் நினைவுகளுக்கு மரணமில்லை அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய பல்லவாஸ் TNPSC யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.